பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் 4 ஆண்டு சாதனைகளை விளக்கும் 4 ஆண்டு நல்லாட்சி என்ற தொகுப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் 4 ஆண்டு சாதனை வரிசையில் இன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பிரதமர் மக்கள் நிதி திட்டம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. இந்தியாவில் மக்களின் நலன் மிக முக்கியம் என்ற நோக்கில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன்படி பிரதமர் ஆகஸ்ட் 28 2014 பிரதமர் மக்கள் நலத்திட்டத்தினை தொடங்கி வைத்தார். ஒவ்வொரு மனிதனும் தான் சம்பாதிக்கின்ற பணத்தில் ஒரு பகுதியை சேமிக்கும் பழக்கத்தினை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். வருமானம் ஈட்டுகின்ற வேளையில் சம்பாதிக்கும் பணத்தை சேமிக்கும் பழக்கத்தை உருவாக்கிக் கொண்டால் எதிர்காலத்தில் அவசர தேவைகளுக்கு அந்த நிதி பேருதவியாக அமையும். அவ்வாறு சேமிப்பதற்கு உகந்த இடம், பாதுகாப்பான இடம் வங்கிகள் மட்டுமே. இவ்வாறு பாதுகாப்பாக சேமிக்கப்படுகின்ற பணம் தேவைப்படும் போது எப்பொழுதும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வங்கி சேவைகள் மூலம் மக்களுக்கு முழுமையாக கிடைக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு வங்கி கணக்கு, குறைந்தபட்ச சேமிப்பு தொகை ஏதும் இல்லாமல் வங்கி கணக்கு துவங்கிட அனுமதி அளித்து அவ்வங்கி கணக்கு சேமிப்பு பத்திரத்துடன் ரூபே என்கிற ஏடிஎம் கார்டினையும் அளித்து சேமிப்பு கணக்கில் சேமிக்கின்ற பணத்தினை எவ்வாறு வேண்டுமானாலும் ஏடிஎம்மில் எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு முன்னாலாம் வந்து எங்களுக்கு வங்கி கணக்கு ஆரம்பிக்கணும்னா 1000 ரூபா 500 ரூபா வந்து பேலன்ஸ் இருந்தால் தான் பணம் இருந்தால் தான் வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணி இவங்க ஜீரோ பேலன்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. இதன் மூலம் எங்களுக்கு வரவு செலவு கணக்கு ஈஸியாக இருக்குது. பல்வேறு மானியங்கள் வந்து எங்களுக்கு வந்து சுலபமாக வந்து எங்கள் அக்கௌண்ட்டில் ஏறிக்கிறது. ஜீரோ பேலன்ஸ்லாம் வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணி அது நடைமுறைக்கு இருந்துருக்கு. 4 வருஷமாக வந்து காப்பி திட்டங்களும் வந்து இதன் மூலமாக பயன்படுவோம். கேஸ் மானியமும் ஏறிக்கிறது. பிரதமர் மக்கள் நிதி திட்டத்தில் தொடங்கப்படும் சேமிப்பு கணக்கில் 6 மாத காலம் சிறப்பாக பயன்படுத்துபவர்களுக்கு ₹5000 வரை கடன் பெறலாம். ₹1 லட்சம் வரை விபத்து காப்பீடு வசதியும் இலவசமாக ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகளின் உதவித்தொகைகள் வங்கிகளின் மூலமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கிராம ஊராட்சிகளில் முதியோர் உதவித்தொகை வங்கிகளின் மூலமே வழங்கப்பட்டு வருகிறது. மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டத்தின் கீழ் கூலித் தொகைகளும் வங்கிகள் மூலம்தான் வழங்கப்பட்டு வருகிறது. பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை வங்கிகள் மூலமே வழங்கப்பட்டு வருகிறது. கேஷ் மானியம், காப்பீட்டு உரிமை இதெல்லாம் எனக்கு கரெக்டாக இந்த பேங்க்ல எனக்கு வந்துடுது. அதே மாதிரி லோன் வந்து ஈஸியாக வாங்க முடியுது. பணம் போட்டிருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கரெக்டாக வருது. இதனால் ரொம்ப நாங்கள் பயனளிச்சிருக்கிறோம். மத்திய அரசின் பிரதமர் மக்கள் நிதி திட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அரசின் திட்டங்கள் மக்களுக்கு நேரடியாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் சேர வேண்டும் என்ற நோக்கில் இத்திட்டம் பொதுமக்களை மிகவும் கவர்ந்த திட்டமாக உள்ளது.